வணக்கம். புதிய செய்திகளுக்காக அருள் செல்வி. நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் தயவு செய்து முகக்கவசம் அணியுங்கள். இனி தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்று இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். பிரதமர் நரேந்திர மோடியுடன் 21வது இந்திய ரஷ்ய உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். இந்தியாவில் ஒமிக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 21ஆக உயர்வு. தில்லி விமான நிலையத்தில் கண்காணிப்பு குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆய்வு. பெண்களுக்கு உரிய மரியாதையும் அந்தஸ்தும் வழங்கினால்தான் சமூகம் உண்மையான வளர்ச்சி அடைய முடியும். திருவனந்தபுரம் குறும்பட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. ஒமிக்ரான் தொற்று குறித்து அச்சமோ பதற்றமோ தேவையில்லை. தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் விளக்கம். ஆப்கானிஸ்தானில் பட்டினியால் வாடுவோர் எண்ணிக்கை அதிகரிப்பு. 2.5 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஐநா உலக உணவு அமைப்பு தகவல். நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இந்தியாவிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம்.